நீ என்னை கொல்லாமல் விட்டுட்ட, உன் அப்பா அம்மா மனைவி உன் குழந்த முத கொண்டு எல்லாரையும் கொல்லுவேன் அப்படிங்கிறான் சியோன் யாங். இவன் ஒரு நோபி அடிமை வம்சாவளியில் சார்ந்தவன், மிகச்சிறந்த வாழ்ச்சண்டை வீரன். இவன் சொல்கிறத கேட்டு ஒன்றும் செய்ய முடியாமல் எதிர்க்க வாளோட நின்றுட்டுருக்கான் ஜோசன் வம்சாவளியை சார்ந்த யாங் ரியோ. இம்ஜின் வார் 1592 கொரிய தீபகற்பத்தை ஜப்பான் கைப்பற்றியது. அப்போ நடந்த வார் கிட்டத்தட்ட 7 வருஷம் நீடிச்சது. இன்று வரைக்கும் கொரிய பள்ளிகளில் இந்த வார பற்றியான பாடங்கள் நடத்தப்படுது. ஜப்பான் மற்றும் கொரிய மக்களுடைய உணர்வாக பார்க்கப்படுது இந்த இம்ஜின் வார். இந்த இம்ஜின் வார பற்றியான படம் தான் அப்ரைசிங். இந்த படத்தில் குறிப்பாக 2 நண்பர்களை பற்றியான கதையை மையப்படுத்தி நகர்ந்திருக்கும். சியோன் யாங் புரோக்ஸ் கேங் டேங் வான் வாழ்வீச்சு திறமை கொண்ட ஒரு நோபி அடிமை. இவனுடைய நண்பனான ஜாங் ரியோ தி 8 ஷோஸ் பார்க் ஜியாங், இவங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள். அது ஏன் அப்படின்னா, ஜாங் ரியோவுக்கு வால் பயிற்சிங்கிறது சுட்டு போட்டாலும் வராது, ஆனால் சியோன் யாங் வந்து மிகச்சிறந்த வால் சண்டைக்காரன் அப்படிங்கிறதுனால வந்து மறைமுகமாக இரவு நேரங்களில் வந்து சியோன் யாங் ஜாங் ரிங்குக்கு வால் பயிற்சி கற்றுக் கொடுத்துட்டு இருப்பான். ஒரு கட்டத்தில் என்னாகும் அப்படின்னா வந்து அந்த வால் பயிற்சி முழுமை பெற்ற பிறகு இவன் போய் ஒரு போட்டியில் கலந்துக்கணும், அதில் வின் பண்ணுறவங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த வாரியருக்கான ஸ்வாட் வால் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு டைம் போய் அட்டன் பண்ணுறான் அந்த மன்னர் வம்சாவளியை சேர்ந்த யாங் ரியோ, தோத்துட்றான். அதனால் என்னென்னா, அவங்க அப்பாவுக்கு மிகப்பெரிய மன உளைச்சல் ஆகுது. உனக்கெல்லாம் இது வேலைக்கே ஆகாது, நீ எல்லாம் வந்து இந்த வம்சத்துக்குள்ளே நீ எல்லாம் பிறந்திருக்கவே கூடாது அப்படிங்கிற கட்டத்தில் சத்தம் போட ஆரம்பிச்சிருவார். இதை கேட்டுட்டு இருந்த நண்பரான சியோன் யாங் என்ன சொல்வார், கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் ஒத்து தான் இருக்கும் முக ஜாடையில், உன்ன மாதிரியே நானும் முக செவரமெல்லாம் செய்துட்டு நான் இந்த போட்டியில் போய் கலந்துக்கிறேன், உன்னோட பேரை பயன்படுத்தி நீ அதுக்கான லெட்டர் மட்டும் கொடு அப்படின்னா சரி ஓகே அப்படின்ட்டு ஆள் மாறாட்டம் பண்ணி வின் பண்ணி அந்த வாளை எடுத்துகிட்டு வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுக்குறான். ஜாங் ரியோ என்ன பண்ணுறான், கொண்டுட்டு போய் அவங்க அப்பாட்ட கொடுக்குறான். கொடுத்துட்டு அவங்க அப்பா மிகப்பெரிய மகிழ்ச்சி ஆகிறாரு, அந்த பேலஸில் இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்டையெல்லாம் சொல்லி மகிழ்ச்சி அடைகிறாரு. என் அப்பா நான் எனக்கு அப்புறம் என் பையன் இந்த வாளை வாங்கியாச்சு அப்படின்ட்டு சொல்கிறான். அன்றைக்கி இரவே வந்து இது நான் வின் பண்ணலை, அடிமை வம்சத்தை சார்ந்த ஜியோன் யாங் தான் வின் பண்ணான், நான் இதை வின் பண்ணலை அப்படின்னாட்டி காரி மூஞ்சில் இருப்பாத குறையாக திட்டி விட்டு அனுப்பிச்சி விட்ருவாப்பில். இந்த உதவியை ஏன் ஜியோன் யாங் பண்ணான் அப்படின்னா, தான் ஒரு சுதந்திர காற்றாக சுவாசிக்கணும், அதனால் இந்த இடத்துல இருந்து என்னை ரிலீஸ் பண்ணு, அதுக்கான பேப்பரை எனக்கு கொடு அப்படின்னு கேட்பான். அந்த கடிதத்தை இவன் வந்து அவங்க அப்பா கிட்டே வாங்கி தரமாட்டான், ஏன்னா இவங்க அடிமைங்கிறவங்க நம்மளோட இருக்கணும், இவன் பாட்டு சுதந்திர காற்றை சுவாசிக்க போகிறான், அது இதுன்ட்டு கிளம்பி போயிட்டு அவன் பாட்டு நமக்கு எதிராக ஏதாவது பண்ணானா அப்படின்னு அடிமை தான் அவன், அவனால் லெட்டர்லாம் தர முடியாமல் அவன் ஃப்ரெண்டு வந்து வெளியில் வந்து இவங்ககிட்ட சொல்ல வருவான். சொல்ல வரப்போ இவன் கோச்சிட்டு சண்டை போடுவான், நீ என் ஃப்ரெண்டு தானே அப்படிவான், ஆமாம் ஆமாம் நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ட்டு கிளம்பி போயிடுவான். இந்த ஜியோன் யாங்கோட ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா, ஒவ்வொரு முறையும் நேரம் கிடைக்கிறப்ப இந்த பேலஸ் விட்டு எஸ்கேப் ஆகிறது தான் அவனோட வேலையாகவே இருக்கும். இப்போ எப்படி இவன் நண்பன்கிட்ட இருந்து நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு போனான் இல்லையா, மறுபடியும் பிடிச்சிட்டு வந்து விட்டுருவானுங்க. விடுறப்ப தான் வந்து நான் ஓப்பனிங்கில் சொன்னேன் இல்லையா, தயவு செய்து என்னை கொன்று, இல்லை ஒப்பன் உம்மா உன் குழந்த உன் மனைவி எல்லாத்தையும் போட்டுருவேன், ஒழுங்காக போட்டுரு என்னை அப்படின்னு கேட்பான். ஆனால் அவனால் முடியாது, ஏன்னா இவன் தான் அவனுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தது, வால் பயிற்சி ஆகட்டும் போர் பயிற்சி ஆகட்டும் எல்லாமே வந்து இவன் தான் அவனுக்கு சொல்லி கொடுத்தனால இவன் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த சீன் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதாவது அவங்க அப்பா வால் எடுத்து அவனோட குத்திடுவேன் அப்படின்னு நிற்கிறப்ப கீழே கிடக்கிற சியோன் யாங் என்ன பண்ணுவான், அப்படியே நகர்ந்து போய் வாழை வாயில் கடிச்சு சொருவு பார்க்கலாம் அப்படின்னு கேட்பான். நம்ம அந்த இடத்துல ஒரு பெரிய மாஸாக இருக்கும் அவன் அந்த அவன் பண்ணுற பர்ஃபார்மன்ஸு. அதே போல் அவன் சொருவு மட்டும் கையில் கத்தி அப்படியே வச்சுக்கிட்டே இருப்பான், இவன் வாயில் டக்குன்னு அவன் கத்தியை விட்டுறவன் வாயிலே பிடிச்சிக்கிட்டே இருப்பான் அந்த வாழை. அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவான், நீயாவது என்னை கொன்று அப்படின்னு கேட்பான். அவன் முடியாது அப்படின்ட்டு வாழை வாயிலிருந்து எடுத்துகிட்டு அவனுடைய லெஃப்ட் ஹேண்டில் ஒரே சொருவு ஒரு அங்கலத்துக்கு சொருவு விட்டுருவான், கொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு. குறிப்பிட்ட சீன் இது, அதாவது அந்த அடிமையாக இருக்கக்கூடிய சியோன் யாங் எவ்வளோ பெரிய வீரன் அப்படின்னு காட்டுற இடம் அந்த காட்சி. ஸோ இப்போ ஜப்பானுடைய படை வந்து உள்ளுக்குள்ளார வந்துடும், கடற் வழியாக உள்ளுக்குள்ளே வந்துடும், நாட்டையும் காப்பாற்றி ஆகணும், நண்பனையும் காப்பாற்றி ஆகணும், அதுக்காக வந்து மறுபடியும் உள்ளுக்குள்ளார வரான். உள்ளே வரப்போ பேலஸ் எல்லாமே எரிஞ்சிட்ருக்குது, நண்பனுடைய மனைவி தூரமானன்ட்டு
நீ என்னை தொடாத அப்படின்ட்டு தான் கையில் வச்சுருக்கிற சின்ன நைஃப் மூலிமா அவன் நெஞ்சில் குத்திடுவா. குத்திட்டு எரிஞ்சிட்ருக்கிற பேலஸ்குள்ளே போயிடுவான். ஒரு அடிமை என்னை காப்பாற்றணுமா அப்படின்ட்டு உடனே நெருப்பில் தீக்கரையாக ஆயிடுவான். இந்த விஷயம் ஜாங்ரியோக்கு போய் சேர்ற விதம் வந்து வேறு விதமாக இருக்கும். நம்மளுடைய அடிமையான சியோன் யாங் உங்கள் குடும்பத்தை முழுசாக எரிச்சிட்டான் அப்படின்ட்டு நண்பன் மேலே இருந்த பகை அப்படிங்கிறது தீ விட்டு எரிய ஆரம்பிக்கும். கண்டிப்பாக வேணா கொண்டுடணும் அப்படிங்கிறது. இந்த வேலையில் ஜப்பானுடைய தளபதியான ஜென்ஷின் வந்து நாட்டுக்குள்ளே உள்ளே வர ஆரம்பிச்சிருவானுங்க. உள்ளே வந்துட்டு பார்க்குறது எல்லாத்தையும் சூறையாடிட்டு இருக்கிற செல்வங்களை எல்லாத்தையும் எடுத்துக்குவான். எடுத்துக்கிட்டு எல்லாரையும் பார்க்குற எல்லா கொரிய மக்களையும் கொன்று அப்படிங்கிற கட்டளையில் எல்லாத்தையும் கொன்று எடுத்துகிட்டு இருப்பானுங்க. இந்த விஷயம் சியோன் சாங்க்கும் தெரிய வந்துடும். ஓகே, ஒரு பெரிய விஷயம் ஒன்று நடக்குது, இதில் நம்ம இறங்கி வேலை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக, மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணுறான் கழகக்காரர்களோட சேர்ந்து. மற்றும் சாதாரண மக்களையும் இந்த போருக்குள்ளே இழுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜப்பானுக்கு எதிராக நம்ம போரிடணும் அப்படின்னு ஒரு பெரிய கேங்கை ஒன்று ரெடி பண்ணுறான். அதே போல் ஜாங்ரியாவும் தன் கூட இருக்கக்கூடிய ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுறான் நம்ம ஜப்பானுக்கு எதிராக போரிடணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த ரெண்டு டீமும் சேர்ந்து ஜப்பானுடைய ஆட்களை கொன்னாங்களா இல்லையா, இதில் யார் உயிரோடு இருந்தாங்க யார் செத்தாங்க அப்படிங்கிறது தான் முழுநீள திரைப்படம். இந்த படத்தில் சொல்லப்படாத பல விஷயங்கள் இருக்குது. அதாவது சீனாவும் இந்த வாரில் கலந்துருக்குது, அது இந்த படத்தில் காட்டல. அதாவது சீனாவில் மிங் வம்சாவளின்னு ஒன்று இருக்குது, அரச வம்ச குடும்பம். அவங்க கிட்டத்தட்ட 1000 வாரியர்களை வந்து கொரியாவுக்குள்ளே அனுப்பிச்சிருக்காங்க ஜோசன் வம்சாவளிக்கு உதவி செய்கிறதுக்கு, அதாவது ஜப்பானுக்கு எதிராக வாரிடுறதுக்கு. இதில் கிட்டத்தட்ட என்ன நடக்குன்னா, இந்த வம்சாவளி உள்ளே வந்ததுக்கப்புறம் தான், அதாவது மிங் ட்ரூப்பு உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் வந்து இந்த போர் ஓரளவுக்கு வந்து கட்டுப்படுத்தப்பட்டு நிறுத்தப்பட்டது அப்படின்னு கூட வரலாறு இருக்குது. அதே போல் கொரியாவில் கிட்டத்தட்ட 100,000 மக்களை வந்து ஜப்பான் அடிமைகளாக இங்கிருந்து கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. இந்த வாரில் கிட்டத்தட்ட 20% மக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. மிகப்பெரிய வறுமை நிலவு இருக்குது இந்த வார் மூலமா. அதனால தான் இன்னமும் கொரிய பள்ளிகளில் வந்து இந்த வாரை பற்றி சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஜப்பான் மக்களுக்கும் இதை பற்றியான உணர்வுகளை வெளிப்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு நல்ல வார் மூவி பார்த்த ஃபீல் இருக்கும் இந்த படம் அப்ரைசிங்.